கர்த்தருக்கு நண்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர் நாளே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட தமிழ் திருமறையின் மொழிபெயர்ப்புகளின் பயணத்தில் நாம் இருக்கிறோம். இன்றைய நாள் த மாத்யூ பைபிள் என்று சொல்லப்படுகிற திருமறையினுடைய மொழிபெயர்ப்பின் அடுத்த கட்டத்திற்குள்ளாக நாம் செஞ்சிருக்கிறோம். நேற்று நாம் அனைவரும் தெரிந்தபடி மைல்ஸ் கவர்டேலை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு இந்த மாத்யூ பைபிளை பற்றி நாம் பார்க்கிறோம். த மாத்யூ பைபிள் என்று சொல்லப்படுகிற இது முதன் முதலில் கிபி 1537 ஆண்டு கான்டினென்டல் ஈரோப் என்ற இடத்திலிருந்து வெளியே அனுப்பப்பட்டது. நன்கு தெரிந்து கொள்ளுங்கள், இது ஜான் ரோஜஸ் என்பவரால் தாமஸ் மாத்யூ என்று புனை பெயரில் வெளியிடப்பட்டது. ஜான் ரோஜஸ் என்பவரால் தாமஸ் மாத்யூ என்ற புனை பெயரில் வெளியிடப்பட்டது. இது வில்லியம் டிண்டேல் என்பவரின் புதிய ஏற்பாட்டையும், டிண்டேல் கொல்லப்படுவதற்கு முன் அவரால் இயற்றப்பட்ட பழைய ஏற்பாட்டின் ஒரு சில நூலையும் இதில் உள்ளடக்கியதாக இருந்தது. இந்த மொழிபெயர்ப்பு மைல்ஸ் கவர்டேல், அதாவது டிண்டேலுக்கு வில்லியம் டிண்டேலுக்கு பிறகு மொழிபெயர்த்த மைல்ஸ் கவர்டேல் அவருடைய மொழிபெயர்ப்பையும் இணைத்து செய்யக்கூடியதாய் மொழிபெயர்ப்பு செய்யக்கூடியதாய் இருந்தது. இது ஆங்கில மொழிபெயர்ப்பின் முக்கிய வரிசையில் இணைக்கப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பாக அந்த காலத்தில் இது பார்க்கப்பட்டது. நன்கு தெரிந்து கொள்ளுங்கள், மாத்யூ பைபிள் என்பது மூன்று நபர்களின் ஒருங்கிணைந்த படைப்பாக இருக்கிறது. மூன்று நபர்களுடைய ஒருங்கிணைந்த படைப்பு. முழு புதிய ஏற்பாடும், அதாவது முதலில் கிபி 1526 வெளியிடப்பட்டது, பின்னர் கிபி 1534 கிபி 1535 இது திருத்தி அமைக்கப்பட்டதாய் இருந்தது. அதே போல அந்த காலத்தில் இருந்த பேராசிரியர் டேவிட் டேனியல்ஸ் அவருடைய பார்வையில் ஐந்தாகமம் யோனா என்பதை எடுத்து, வில்லியம் டிண்டேல் என்பவரின் படைப்பிலிருந்து யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமும், 2 நாளாகமும் ஆகியவை இணைக்கப்பட்டது. வில்லியம் டிண்டேல் அவர்களுடைய நேரடியாக அவர் எபிரேய கிரேக்க மொழியில் இருந்து திருமறையை மொழிபெயர்த்தார். எப்போதாவது வல்கேட் மற்றும் எராஸ்மஸ் லத்தீன் மொழிபெயர்ப்பை கலந்து ஆலோசித்து மொழிபெயர்த்தார். இந்த மாத்யூ பைபிளில் இவை அனைத்தும் இணைக்கப்பட்டிருந்தன என்பது நமக்கு மொழிபெயர்ப்புகளின் வரலாறு குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, முன்னுரைகளும் மார்ஜினல் நோட்ஸ் என்று சொல்லப்படுகிற விளிம்பு குறிப்புகள், இதையெல்லாம் லுத்தரின் ஜெர்மானிய மொழிபெயர்ப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் இந்த மாத்யூ பைபிளை பற்றி கூறுகிறார்கள். ஆனால் ஒரு சில அறிஞர்கள் கூறுவது, ஒருவேளை இந்த தாமஸ் மாத்யூ என்ற புனைப்பெயர், அதாவது அந்த புனைப்பெயர் அவருடைய பங்களிப்பு என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், இது வில்லியம் டிண்டேலுடைய பங்களிப்பாக இருக்குமோ? ஏனென்றால் அந்த காலத்தில் அரசாண்ட 8 ஹென்றி அந்த அரசனிடமிருந்து இதனை மறைக்க வேண்டும் என்பதற்காக வில்லியம் டிண்டேல் இதை செய்திருப்பாரோ என்ற ஒரு கருத்தும் நிகழ்கிறது. மேலும் தாமஸ் மாத்யூ என்ற கிரேக்க அர்த்தத்தை பார்த்தால், கடவுளிடமிருந்து கிடைத்த அசல் இரட்டை பரிசு என்று இதற்கு பெயர் உள்ளது. அதனால் இந்த மிகப்பெரிய பங்களிப்பை எழுதியவர் கண்டிப்பாக வில்லியம் டிண்டேல் என்றும், அந்த எழுத்துக்கள் பாதுகாக்கப்படுகின்றன என்ற ஒரு கருத்தும் இப்பொழுது நிலவி வந்து கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் அந்த கருத்தை மையமாக வைத்திருந்தார்கள். அப்படி எழுத்து வடிவம், அந்த மாத்யூ பைபிள் இருந்த அந்த மற்ற காரியங்கள் எல்லாம் மிக நுணுக்கமாக எழுதப்பட்டிருப்பதை பார்த்தால், 8 ஹென்றியிலிருந்து தப்பிப்பதற்காகவே ஒருவேளை இப்படி செய்திருப்பாரோ என்ற ஒரு கேள்வியும் அந்த கால வரலாற்று ஆசிரியர்களால் எழுப்பப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த மாத்யூ பைபிளில் பழைய ஏற்பாட்டின் மீதமுள்ள படைப்புகள்,
அதாவது வில்லியம் டிண்டேல் எழுதாத படைப்புகள் எல்லாம், தள்ளுபடி ஆகமத்தில் இருக்கிற படைப்புகள் எல்லாம் மைல்ஸ் கவர்டேலுடைய படைப்பில் இருந்த மொழிபெயர்ப்பு திருமறையிலிருந்து எடுத்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கவர்டேலை பற்றி நான் நேற்றே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இவர் ஜெர்மன் மற்றும் லத்தீன் மொழியிலிருந்து மொழிபெயர்ப்பை செய்தார் என்று நான் கூறியிருக்கிறேன். ஆக வில்லியம் டிண்டேல், கவர்டேல், அதே போல ஜான் ராஜஸ், அப்போக்ரிப்பாவிலே அதாவது தள்ளுபடி ஆகமத்தில் மனாசே ஜெபம் என்ற ஒரு ஜெபத்தையும் ஜான் ராஜஸ் என்பவர் படைத்தார். அது கிபி 1535 தான். இவை அனைத்தையும் சேர்ந்து அவர் வெளியிட்டார் என்று சொல்லி வரலாற்றிலே குறிப்புகளை குறிப்பிடுகிறார். அதே போல இவர் இன்னொரு சிறப்பையும் திருமறையில் இணைத்தார். என்னவென்றால், முன்னுரை, திருமறைக்கு முன்னுரை, நான் ஏற்கனவே சொன்னது போல அதை அவர் எடுத்தது லுத்தருடைய புத்தகத்திலிருந்து, லுத்தருடைய மொழிபெயர்ப்பில் இருந்து முன்னுரை, மார்ஜினல் நோட்ஸ் என்று சொல்லப்படுகிற விளிம்பு குறிப்புகள், இந்த நோட்ஸ் கொடுப்போம் இல்லையா, அது எல்லாவற்றையும் அவர், அதே போல கேலண்டர், கேலண்டரை இணைத்தார், அலுமினாக்கை இணைத்தார். இப்படி ஜான் ராஜஸ் அவர்கள் நிறைய காரியங்களை இந்த மொழிபெயர்ப்போடு இணைத்தார். அதாவது தாமஸ் மேத்யூ என்று சொல்லப்படுகிற த மேத்யூ பைபிள் இணைத்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த மூன்று மொழிபெயர்ப்பாளர்களிலும், அதாவது டேவிட் டேனியல்ஸ் என்ற அந்த பேராசிரியருடைய கருத்துப்படி அவர்களுடைய சில கருத்துக்களை எல்லாம் எடுத்தும் இவர் மொழிபெயர்த்தார்கள். ஜான் ராஜஸ் அதிலிருந்து எடுத்து மொழிபெயர்த்தார். இருந்தாலும் மிக முக்கியமாக இந்த த மேத்யூ பைபிளுடைய மொழிபெயர்ப்பாளர்களை யார் யார் என்று சொல்லுகிறார்கள் என்றால், டிண்டேல், கவர்டேல், ஜான் ராஜஸ். இந்த ஜான் ராஜர், இவர் அந்த டிண்டேல் ஜான் ராஜர் இருவருமே எரித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மொழிபெயர்ப்பு செய்ததற்காக. அதாவது அக்டோபர் 6 கிபி 1536 டிண்டேலும், குயின் மேரி 1, ராணி மேரி, முதலாம் ராணி, முதலாம் மேரி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது, அவர் நேற்றே நான் அவரை பற்றி சொன்னேன், ரெஃபர்மிஸ்டுக்கு அவர் அச்சுறுத்தலாக இருந்தார். சீர்திருத்தவாதிக்கு இந்த ராணி மிகவும் அச்சுறுத்தலாக இருந்தார் என்று நான் சொல்லியிருந்தேன். ஆக அந்த ராணியின் காலத்தில் பிப்ரவரி 4, 1555 ஜான் ராஜஸும் எரித்து கொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் மைல்ஸ் கவர்டேல், இவருக்கு ஒரு வாய்ப்பு. கிரவுன்பெல் என்று சொல்லப்படுகிற நபரால் கிபி 1539 த கிரேட் பைபிள் என்று சொல்லப்படுகிற திருமறையை அடுத்த மொழிபெயர்ப்பு, மேத்யூ பைபிள் இருந்து அடுத்த மொழிபெயர்ப்புக்குள்ளாக மொழிபெயர்க்கக்கூடிய பணி கவர்டேலிடம் ஒப்படைக்கப்பட்டது. இது அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஆங்கில மொழிபெயர்ப்பாக வெளிவந்தது. ஆக இந்த மூன்று நபர்கள் தான் மேத்யூ பைபிளினுடைய மிகப்பெரிய தூண்களாக செயல்பட்டிருக்கிறார்கள். இதற்கு பிறகு நாம் ஒரு சில காரியங்களை பார்க்க இருக்கிறோம். அதாவது இந்த மேத்யூ பைபிளை பற்றி ஒரு சில விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது விரிவான கல்விசார் ஆய்வில் மூன்று மொழிபெயர்ப்பாளர்களில் வில்லியம் டிண்டேல் தான் திறமையானவர் என்று குறிப்பிடுகிறார்கள். ஒரு சாரார், அந்த காலத்தில் வாழ்ந்த டாக்டர் வெஸ்ட்காட் என்பவர் ஒரு கூறுகிற ஒரு கூற்று, அவரது ஆங்கில திருமறையின் வரலாறு என்ற படைப்பிலே ஒரு முக்கியமான காரியத்தை பதிவிடுகிறார். ஆங்கில திருமறை மொழிபெயர்ப்பின் வரலாறு ஜான் விக்லிஃப்லிருந்து தொடங்கவில்லை, வில்லியம் டிண்டேலிலிருந்து தான் தொடங்கியது என்று சொல்லுகிறார். ஆக அவ்வளவு தூரம் அவருடைய மொழி வளத்தில் ஈர்ப்படைந்தவர்களாக அந்த கால மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, வில்லியம் டிண்டேலின் மொழிபெயர்ப்புகள் காலத்தால் சோதிக்கப்பட்டாலும் திருமறையின் நவீன பதிப்பின் ஒப்பீட்டளவில் அப்படியே வருகிறது என்று கூறப்படுகிறது. நீங்கள் கேட்கலாம், நீங்கள் பேசிக்கொண்டிருப்பது த மேத்யூ பைபிளை பற்றி,
ஆனால் டிண்டேலை பற்றி பேசுகிறீர்களே என்று சொல்லலாம். பிரியமானவர்களே, மேத்யூ பைபிள் இருக்கிற அநேக காரியங்கள், அநேக மொழிபெயர்ப்பு சாரங்களை, இந்த இடத்துல ஒரு பகுதியை சொன்னேன்லவா, திருமறையின் நவீன பதிப்பில் ஒப்பீட்டளவில் அப்படியே டிண்டேல் பைபிள் இருந்து எடுத்து கோரப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே ஒரு பதிவிட்டேன், என்னவென்றால் எட்டாம் இன்றைக்கு பயந்து டிண்டேல் என்ற பெயர்தான் தாமஸ் மேத்யூ என்று மாற்றப்பட்டு ஜான் ராஜஸால் ரோஜஸார் வெளியிடப்பட்டிருக்கிறதோ என்ற ஒரு கருத்தை நான் பதிவிட்டேன். ஏனென்றால் டிண்டேல் பைபிள் இருந்து அப்படியே மொழிபெயர்க்கப்பட்டதை போல இந்த மேத்யூ பைபிள் இருந்தது. அது ஒரு காரணம், அதற்காக சொன்னேன். திருமறையை பட்டியலிட்டு கூறும், அதாவது திருமறையை பட்டியலிடுகிற அந்த காலத்தில் அறிஞர்கிட்ட, அதில் ஏஎஸ் ஹேர்பர்ட் இவ்வாறு கூறுகிறார், டிண்டேல் மற்றும் கவர்டேல் இவர்கள் இருவரும், அதாவது டிண்டேல், இதுக்கு முந்தின பதிவில் படித்தோம், வில்லியம் டிண்டேல், மைல்ஸ் கவர்டேல் இருவரும் சிறந்த படைப்புகளை கொடுத்தார்கள். அவர்களை ஒன்றிணைக்கும் இந்த பதிப்பு, எந்த பதிப்பு, த மேத்யூ பைபிள் என்று சொல்லப்படுகிறது. இப்போ புரிகிறதா? டிண்டேல் மற்றும் கவர்டேல் மிகச்சிறந்த பதிப்புகளை கொடுத்தார்கள். இந்த பதிப்புகளை ஒன்றிணைத்த இந்த த மேத்யூ பைபிள் என்ற இந்த மொழிபெயர்ப்பு பொதுவாக நம்முடைய ஆங்கில திருமறையின் உண்மையான முதன்மை பதிப்பாக நாம் இதை கூறலாம் என்று சொல்லி, ஏஎஸ் ஹேர்பர்ட் என்று சொல்லப்படுகிற திருமறையை பட்டியலிடும் ஆசிரியர் இவ்வாறு பதிவிடுகிறார். அதே போல அதன் பின்னர் பதிப்பு செய்யப்பட்ட ஜெனீவா பைபிள் மற்றும் நாம் அதிகம் பேசப்படுகிற கிங் ஜேம்ஸ் வேதாகமம் இதற்கு அடிப்படையாகத்தான் இந்த மேத்யூ பைபிள் இருந்திருக்கிறது என்று மிக தெளிவாக அவர் எடுத்துரைக்கிறார். நன்கு அறிந்து கொள்ளுங்கள். அதே போல நான் ஏற்கனவே சொன்ன டேவிட் டேனியல்ஸ் என்று சொல்லப்படுகிற பேராசிரியர் கூறும்போது, புதிய ஏற்பாடு அறிஞர்கள், அதாவது அந்த காலத்திலிருந்த நியூ டெஸ்டமெண்ட் ஸ்காலர்ஸ், ஜான் நீல்சன், ராயல் ஸ்கௌசன் என்று சொல்லப்படுகிற அந்த இருவரும் இதை கவனித்தனர். அதாவது டிண்டேல் பதிப்பின் கேஜேவியில் அதனுடைய பங்களிப்பு கிட்டத்தட்ட 90% மதிப்பீடுகள். அந்த நிலையிலிருந்து 18% குறைந்து விட்டதோ என்ற ஒரு பதிவும் அங்கே இருக்கிறது. நன்கு அறிந்து கொள்ளுங்க. அதாவது டிண்டேலை பார்த்துதான் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனும் ஜெனீவா இருவரும் எழுதினார்கள் என்று சொன்னாலும், ஜான் நீல்சன், ராயல் ஸ்கௌசன் இரண்டு புதிய ஏற்பாட்டு அறிஞர்கள் கூறும்போது 90% அவர்கள் பதிவிடுகிறார்கள். ஆனால் நாங்கள் பார்க்கிற பார்வையில் அது 18% குறைந்து விட்டதோ என்ற ஒரு காரியத்தையும் பதிவிடுகிறார்கள். ஆனால் நன்கு கவனிங்கள், புள்ளி விவரப்படி துல்லியமாக பொருத்தமான மாதிரியின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது டிண்டேல் பங்களிப்பு உரையில் புதிய ஏற்பாட்டில் 83%, பழைய ஏற்பாட்டில் 76%, அதற்கு பிந்தைய பதிப்புகளிலே, நன்கு கவனியுங்கள், அதற்கு பின்பு வந்த பல பதிப்புகளிலே கிட்டத்தட்ட, நான் ஏற்கனவே திரும்ப சொல்லுகிறேன், புதிய ஏற்பாட்டில் 83%, பழைய ஏற்பாட்டில் 76% வில்லியம் டிண்டேல் திருமறையிலிருந்து எடுத்து பயன்படுத்தப்பட்டது. நிறைவாக, த மேத்யூ பைபிள் பெரும்பாலும் அங்கீகரிக்கப்படவில்லை. ஏனென்றால் டிண்டேலை அப்படியே அவர் எடுத்து எழுதியிருந்தார். அதனால் மேத்யூ பைபிள் ஒரு சில காரணங்களுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அதை முழுமையாக அங்கீகரித்து விடவில்லை. ஆனால் கணிசமாக அது வடிவமைக்கப்பட்டதிலே பெயர் பெற்றிருக்கிறது. அதே போல அது செல்வாக்கும் செலுத்தியது.
எப்படி என்றால், தொடர்ந்து வந்த நூற்றாண்டுகளில் ஆங்கில திருமறையில் த மேத்யூ பைபிள் என்று சொல்லப்படுகிற இந்த மொழிபெயர்ப்புக்கு ஒரு செல்வாக்கும் இருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதனுடைய வடிவமைப்பும் மிகவும், அதாவது டிண்டேலை பார்த்து அவர் எழுதியிருந்தாலும், ஒருவேளை அந்த டிண்டேலுடைய மொழி வளங்கள் அதில் சொல்லப்பட்டிருந்தாலும், பின்பு வந்த ஆங்கில படைப்புகளுக்கு இது ஒரு செல்வாக்கு செலுத்துகிற, அதாவது வடிவமைக்கப்பட்ட ஒரு திருமறையாக இருந்திருக்கிறது. ஆனால் அந்த காலகட்டங்களிலே இதை அங்கீகரிப்பதில் சிக்கல் இருந்திருக்கிறது. ஆக அடுத்த கட்டம் திருமறை, த மேத்யூ பைபிள். தயவுசெய்து தொடர்ந்து பயணியுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருமறையினுடைய மொழிபெயர்ப்புகள், உலகளாவிய மொழிபெயர்ப்புகளை பற்றி நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் நீங்கள் பயணித்தால்தான் உங்களுக்கு சரியான காரியங்கள் புரியும். இவ்வளவு தூரம் இவர்கள் கடினப்பாட்டின் மத்தியில் திருமறையை மொழிபெயர்த்தார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏன் டிண்டேலை பற்றி, வில்லியம் டிண்டேலை பற்றி இவ்வளவு சொல்லுகிறார் என்றால், திருமறையை மொழிபெயர்த்ததற்காக அவர் கழுத்து நெறித்து கொல்லப்பட்டும் கூட, நான் மீண்டும் அவரை பற்றி சொல்லுகிறேன், ஏனென்றால் இவ்வளவு பாடுகள், கழுத்தை நெறித்து கொன்றார்கள். இறந்து போனவரை அதற்கு மேலும் அவர்களுக்கு அந்த ஆதிக்க உணர்வு அடங்காதபடி இறந்து போன அந்த உடலை எடுத்து கட்டி வைத்து தீயிட்டு கொளுத்தி எரித்தார்கள். தாமஸ் மேத்யூ என்று சொல்லப்படுகிற புனை பெயரில் எழுதின, ஜான் ராஜர்ஸ் எழுதின இந்த மேத்யூ பைபிள், இந்த ஜான் ராஜர்ஸையும் எரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மேத்யூ பைபிள் எழுதிய ஜான் ராஜர்ஸ் அவர்களையும், அவருடைய புனை பெயரில், அதாவது தாமஸ் மேத்யூ என்ற புனை பெயரில் தான் அவர் எழுதினார் என்று வரலாற்றாசிரியர்கள் கூறுகிறார்கள். எப்படியோ இரண்டு நபர்கள் இந்த திருமறை மொழிபெயர்ப்புக்காக தங்களையே ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். திருமறையை தயவு செய்து ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அதற்கு கொடுக்க வேண்டிய கணத்தையும் மரியாதையும் கொடுப்போம். கத்தர்தாமே இந்த நாளிலும் இந்த பகுதியை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து பயணியுங்கள். கத்தருடைய கிருபை நம்மோடு இருப்பதாக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.